ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலைச்சல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கோடு தாங்க வந்திருக்கிறேன். சால்மன். சால்மன் ஃபிஷ்ஷுங்கிறது அமெரிக்கர்கள் இங்கே இவங்க சாப்பிட்ற ஒரு பிடித்தமான மீன் வகை. பொதுவாக யூஎஸில் மீன் வாங்குறதா இருந்தால் நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து கவனிச்சே ஆகணும். இந்த மீன் பார்த்திங்கன்னா ஒயில்ட் காட்டு. ஒயில்ட் காட்னா என்னென்னா, இது வந்து கடலில் இருந்து பிடிக்கப்பட்ட மீன். நம்ம ஊர்லேயும் இந்த விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, ஆற்றுலேருந்து பிடித்த மீன், ஏரியிலேருந்து பிடித்த மீன் நம்ம ஊர்லேயும் சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலான இடத்துல நம்ம சென்னையில் வந்து நம்ம சாப்பிட்ற மீன் வகை எல்லாமே வந்து கடலில் தான் வந்து பிடிச்சி நம்ம வந்து சாப்பிடுவோம். நான் சொல்கிறது சென்னை வாழ் மக்களுக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஃபார்மில் வந்து சில மீன் வகையை வந்து வளர்ப்பாங்க. இது வந்து இப்போ வந்து கடல்லேருந்து பிடிச்சதாக இருந்ததுன்னா அதில் வந்து அந்த போட்டிருப்பாங்க, அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எங்கேருந்து பிடிக்கப்பட்டதுன்னு. போடும்போது அதில் வந்து ஒயில்ட் காட் ஃபிஷ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்து நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வாங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன், சால்மன் ஃபிஷ் ஃப்ரை. அதுக்கு வந்து டொமேட்டோ வந்து நல்லா வந்து மையை அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து இந்த சால்மன் ஃபிஷ் ஃப்ரைக்கு என்னென்ன மசாலாலாம் எடுத்திருக்கேன்னா, உப்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, மிளகுத்தூள். சிம்பிளாக தாங்க எடுத்திருக்கிறேன். பொதுவாக இந்த சால்மன் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து மசாலா வந்து கொஞ்சம் தூக்கலை தாங்க போடணும். அதனால் வந்து காரம் வந்து இதுக்கு வந்து காரம் உப்பு ரெண்டுமே கொஞ்சம் அதிகமாக, யூஸ்வலாக நீங்கள் போடுறத விட கொஞ்சம் அதிகமாக போடணும். யூஸ்வலாக மீனுக்கு வந்து உப்பு வந்து கம்மியாக போட்டால் போதும்னு சொல்லுவாங்க. நான் பொதுவாக சொல்கிறது கடலில் பிடித்த வகை மீன்களுக்கு. ஆனால் இந்த மீன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உப்பு காரம் ரெண்டுமே கொஞ்சம் கூடுதலாக தான் போடணும். ஏன்னா வந்து இந்த மீன் வந்து கொஞ்சம் உப்பு காரம் வந்து கொஞ்சம் உரப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தெரியும் நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா. இது இந்த மீன் வந்து பார்க்குறதுக்கு தோல் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஆல்ரெடி நான் வாங்கின போதே கடையில் வந்து இதில் வந்து ஒரு சைடில் வந்து தோல் எடுத்துட்டு இன்னொன்று வந்து முள்ளெல்லாம் எடுக்கப்பட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து போன்லெஸ்ஸாக வந்து விற்கிறாங்க. இதுலேயே வந்து சம்டைம்ஸ் வந்து ஸ்கின்லெஸ் விற்பாங்க. ஆனால் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்கின் இருக்குது. இப்போ இதை நல்லா நம்ம வந்து மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் லெமன்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து சின்ன சின்ன நமக்கு எவ்வளோ சைஸ் நம்ம வந்து பீஸ் போடணுமோ வறுக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் தாங்க இருக்கும். இதில் வந்து வித்தியாசம் இருக்கும். நான் ஏற்கனவே நான் வந்து குறிப்பிட்டேன்லங்க, உங்களுக்கு வந்து ஃபார்மில் வளர்த்ததாக இருந்துச்சுன்னா ஆரஞ்சு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், டல்லாக இருக்கும். அதே வந்து ஒயில்ட் காட், அதாவது நம்ம வந்து கடலில் பிடித்த மீனாக இருந்துச்சுன்னா இதுவே ஆரஞ்சு கலர் கொஞ்சம் கூடுதலாக ரொம்ப கொஞ்சம் ஆரஞ்சு கலர் கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆரஞ்சு கலர் இருக்க பாருங்க, அதோட சத பகுதி ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலராக தான் இருக்கும். இங்கே இருக்க டாக்டர்ஸுங்க, அதாவது பொதுவாக யூஎஸில் இருக்க டாக்டர்ஸுங்க பெரும்பாலான பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு ஃபிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ் தான். இதில் வந்து நியூட்ரிஷன் ஃபேக்ட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. மீன் பொறுத்த வரைக்கும் சில பேர் செஞ்சால் ரொம்பவே வந்து அந்த கவிச்சு வாடை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் வந்து அதை வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் தூளை நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்லா போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லெமன் வாட்டரும் இதில் போடணும். போட்டுட்டு ஒரு 2 or 3 minutes மினிமம் நீங்கள் விடணுங்க. மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 minutes நீங்கள் விட்டால் தான் அதில் இருக்கிற நுண்கிருமிகள் ஏதாவது இருந்ததுன்னா போயிடும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக, உங்களுக்கு கவிச்சு வாடையும் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி பண்ணிவிட்டேன். நான் ஏற்கனவே வந்து தக்காளி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் ஆட் பண்ணி தான் நான் வந்து தக்காளி வந்து பேஸ்ட் நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மீனை கழுவி இதில் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான். நல்லா வந்து நல்லா பீஸில் நான் சின்ன சின்னதாக வந்து எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த இதுக்கு வந்து மசாலா போட போகிறோம். அதுக்கு முன்னாடி தண்ணியை சுத்தமாக இல்லாத மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க, அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா பிடிக்குங்க. இதில் இதுக்கு வந்து மசாலா வந்து கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே போடணும், ப்ளஸ் வந்து நல்லா ஊறணும். அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 2 hours நீங்கள் ஊற வச்சுட்ட பிறகு தான் நீங்கள் வந்து இந்த மீனை வந்து வறுக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து நான் ஏற்கனவே வந்து இது ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மீன் பொறுத்த வரைக்கும் உப்பு காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க உரைக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாகவே போடணும், ரொம்ப நேரம் கொஞ்சம் நேரம் ஊறவும் வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த மீன் வந்து நல்லா ஊறி நல்லா நம்ம சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்குங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து மீன் துண்டுகளெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியது தான்.
குறைஞ்சது ஒரு 2 hours ஊற வைங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து 3 நாள் ஈவினிங்கே வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி மசாலா போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மார்னிங்கோ இல்லை வந்து லஞ்சுக்கோ செஞ்சாலும் வந்து சூப்பராக இருக்கும். எவ்வளோ எவ்வளோ இந்த மீன் வந்து மசாலா ஊறுதோ அவ்வளோ அவ்வளோ வந்து இது டேஸ்ட் கொடுக்குங்க இந்த மீன் பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே இந்த மீன் வந்து நல்ல ஒரு டார்க் ஆரஞ்ச் கலரில் இருக்குது, கூடவே வந்து நம்ம மசாலாவும் நம்மளுடைய சவுத் இந்தியன் மசாலாவும் போட்டிருக்கோம். பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுங்க இந்த இது கலர் பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு 2 hours நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து வறுக்க வேண்டியது தான். இந்த மீன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேகிற தன்மையும் கொஞ்சம் வந்து நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும், அதுதான் நான் சொல்கிறேன். யூஸ்வலாக மீன் வந்து சீக்கிரம் வந்து வெந்துடும்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து அது அதனால தான் சொல்லுவாங்க மீன் குழம்புலாம் நம்ம செய்யும் போது லாஸ்ட்டாக நம்ம எண்ட் அப்போ தான் வந்து ஒரு 5 or 10 minutes முன்னாடி தான் மீன் கொதிலாம் நல்லா விட்ட பிறகு தான் நம்ம வந்து மீன் துண்டே நம்ம ஆட் பண்ணுவோம். டோட்டலாக மீனோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes இருக்கும். ஆனால் இந்த மீன் பொறுத்த வரைக்கும் குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு 20 minutesாவது நீங்கள் வந்து வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் முன்னாடி பின்னாடி சைட்லலாம் திருப்பி நல்லா நீங்கள் வேக வச்சாதான் வந்து நல்லா உள்ளே வந்து உங்களுக்கு வேகும். இந்த மீன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குக்கிங் டைம் கொஞ்சம் அதிகமாக தாங்க எடுத்துக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. யூஎஸில் இருக்கிற யாராவது இந்த சால்மன் ஃபிஷ் வந்து இது வரைக்கும் நீங்கள் வாங்கவே இல்லைன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் வந்து இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சாப்பிடவே ரொம்ப சூப்பராக தாங்க இருக்கும் இந்த மீன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்க்ரீனில் நான் செஞ்ச மற்ற வீடியோஸும் இருக்குது. யாராவது இதை பார்க்காம இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். வாழை இலைச்சால சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழை இலைச்சால சப்ஸ்கிரைப் செய்யுங்க.